ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல இது ஒரு இந்த தூக்கம் ரசூலுல்லாஹி இரவுல தூங்க சொன்னாங்களா இல்லையா? இரவுல நேரத்தோட தூங்க சொன்னாங்களா? அதை பத்தி சொல்றாங்க பாருங்க. சஹிஹுல் புகாரியில் 661வது இலக்கம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மோதிரம் இருந்ததா, நபி அவர்கள்ட்ட மோதிரம் இருந்ததா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அதுக்காகவே அனஸ்லாம் ஒரு சம்பவத்தை சொல்றாங்க, மோதிரம் இருந்ததுக்கான ஒரு சம்பவம் சொல்றாங்க. அந்த சம்பவத்துல ஜமாத் சப்ஜெக்ட் வருது. என்ன சொல்றாங்க? ஃபகால நஅம், ரசூலுல்லாஹிட்ட மோதிரம் இருந்தது. அந்த மோதிரம் எப்படி இருந்ததுன்னு சொல்றதுக்கே சொல்றாங்க, அஹர லைலத்தன் ஸலாத்தல் ஐஷாயி இலா ஷத்ரில் லைல். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநிசியாவ வரைக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, தொழுகை லேட் ஆக்கிட்டான். இஷா தொழுகை லேட் ஆக்கிவிட்டாங்க. ஜமாத் தொழுகை லேட் ஆக்கலன்னா தனியாக லேட் ஆக்குறது இல்லை, ஜமாத்தை என்ன செஞ்சிட்டாங்க, லேட் ஆக்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட் ஆக்கி தொழுகிற தொழுகையில இஷா தொழுகை மட்டும்தான் சிறந்தது, ஜமாத்தோட இருந்தா, தனியாக இருந்தா இல்லை. இப்போ ஒரு ரசூல்லாஹு யார் இஷாவை எவ்வளோ பிற்படுத்தி தொழுறமோ அவ்வளோ நன்மைன்னு வருதானே, இது அர்த்தம் தனியாக தொழுகிறது இல்லை. தன்னம் இஷா பிற்படுத்தி தொழுகிற என்ன நம்ம வேலையில முடிச்சுட்டு போகணும் அப்படி இல்லை, ஜமாத்தாக பிற்படுத்துறாங்கன்னு வைங்களேன், நம்ம எந்த பள்ளியில் தொழுறமோ அவங்க ஜமாத்தாக பிற்படுத்துறாங்க, அது சிறந்தது தான். ஆனால் ரசூலாங்க அதை அனுமதிக்கலை, மக்கள் கஷ்டத்தில் விழுந்துருவாங்கன்னு ரசூலாங்க அனுமதிக்கவில்லை. அன்றைக்கென்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து ரசூலாங்க என்ன செஞ்சுட்டாங்க, பிந்தி விட்டார்கள். சும்மா அக்பல் அலை நபி வஜஹி பாதமா சல்லா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து தொழுவிச்சாங்க. தொழுத முடிஞ்சவனால் எங்களை பார்த்தார்கள், சொன்னாங்க எப்படி தெரியுமா, சல்லன்னாஸ், எல்லா மக்களும் தொழுதுட்டாங்க, ஒரக்கது தூங்கிட்டாங்க, எல்லா மக்களும் தொழுது விட்டார்கள், தூங்கி விட்டார்கள். ஏன், இந்த ஜமாத்துக்கு வராமல் சிலர் என்ன செஞ்சிருப்பாங்க, லேட் ஆகிறதுனால வீட்டை தொழுவிட்டு தூங்கியிருப்பாங்க. ஜமாத்து வேற பள்ளிகளாக நடந்திருக்குமே, அவங்களும் தொழுதுட்டு தூங்கிட்டாங்க. ஜமாத்து நடந்தாலும் பள்ளிக்கு வராமல் டைம் வீட்டில் தொழுதுட்டு தூங்க வைக்கிறாங்க, எல்லாரையும் குறிக்கிது, சல்லன்னாசு வரக்கது, தொழுதுட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க. வலம் தசாலு ஃபி சலா, ஆனால் நீங்கள் தொழுது கொண்டே இருந்தீர்கள், முன்து இன் தளர் துமுகா, நீங்கள் இந்த தொழுகை எதிர்பார்த்திருந்த நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க பாருங்க, நான் வரும் வரைக்கும் மக்கள் தொழுதுட்டு தூங்கிட்டாங்க, ஆனால் நீங்கள் தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீங்க. நாங்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நீங்கள் தொழும் வரைக்கும் தொழுது கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னாங்க. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை காட்டி சொல்கிற நேரத்தில் ஃபகஅன்னி அந்துரு இலா வபீசி ஹாத்தமிஹி, நபியருடைய மோதிரத்துடைய மின்னலை நான் பார்த்தேன், உங்களுடைய மோதிரத்துடைய பிரகாசத்தை நான் செஞ்சேன் பார்த்தேன். வபீசன்றது அது மின்னிட்டு விளங்கிட்டு அந்த விளக்கு இருக்குமே, அதுக்கு பட்டு என்ன செய்து மோதிரம் மின்னுது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்குள்ள நான் என்ன செய்தேன், அதை பார்த்தேன். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அன்புள்ள சகோதரர்களே, சல்லன்னாசு வரக்கது, தொழுதார்கள் தூங்கிட்டாங்க. இப்போ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அது நியாயம், ஆனால் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, வலம் தசாலு ஃபி ஸலாத்தின் முன்து இன் தளர்த்து முஹா, நீங்கள் எதிர்பார்த்து அந்த இருந்த நேரமெல்லாம் தொழுகையில் தான் என்ன செய்தீர்கள், இருந்தீர்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இன்திலார் பள்ளியில் நாம் வெயிட் பண்ணுறோம், இதுக்கும் பல காரணம் இருக்கு, ரசூலுல்லாஹி அழகாக சொல்லிட்டாங்க அதை. ஒருத்தர் வெயிட் பண்ணுறாரு, சிலர் தொழுக முந்தியும் வெயிட் பண்ணி தொழுத பிறகும் வெயிட் பண்ணுவாங்க, எதுக்கு தெரியுமா, உரியவர் வராமந்திப்பார், இவரை யார் வெயிட் பண்ணுறதுக்காண்டி இவர் போனாரோ, என்ன இவர் இன்னும் வர, நான் தொழுது முடிச்சுட்டேன், நான் தகஜத்துக்கே பள்ளிக்கு வந்துட்டேன், தொழுது 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 உங்களை வெயிட் பண்ணிக்கிறேன், நீங்கள் வரல, வந்தீங்கன்னா சுப தொழாமல் உங்களோட வந்திப்பனா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஏன், இவன் வந்தது தொழுகைக்கல்ல, ஜமாத்துக்கல்ல, அவர் வரும் வரைக்கும். இப்படி நீ கொஞ்சம் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி சந்திக்கிற, நீங்கள் அசருக்கு பள்ளிக்கு வந்துருங்கன்றது, தொழுகைக்கு வார வர ஒரு ஆள் சந்திக்கிறது அது பரவாயில்ல, பள்ளியில் வச்சு இங்கே சந்திச்சுட்டு போகிறது பரவாயில்ல, ஆனால் பள்ளிக்கு அண்டைக்கு வாரது எதுக்கு, இங்கே வந்து மீட் பண்ணிக்கணுன்றது, இங்கே வந்து மீட் பண்ணிக்கணும், சலாம் கொடுத்தனே முதல் பார் இருக்கிறீங்களா, வந்துட்டீங்க, ஓகே, என்ன எதுக்கு வந்த, இதுக்கு தான் வந்தது. இப்படி இந்த மாதிரி இங்கே சர்வசாதாரணமாக என்ன செய்யலாம் காணும், ஆனால் பள்ளிக்கு வார வரையில் எதுக்கு வந்தார், அந்த பள்ளியெலாம் அவரை மீட் பண்ணலாம், ஒருவேளை அதில் ஒருவர் தொழுவரார் ஆயிப்பார், ஒருவர் என்ன செய்வார், தொழுவரார் ஆயிப்பார், அடுத்தவர் தொழாதவர் ஆயிப்பார், சரி இவனுக்காக நம்ம பள்ளிக்கு போகணும்னு என்ன செய்வார், பள்ளிக்கு பேத்துறோம் பார்க்குறமா இல்லையா. அதனால் ரசூலுல்லாஹி அவர் செய்தி சொன்னார்கள், என்ன தெரியுமா, அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், புகாரில் வரக்கூடிய 659வது இலக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் மலாஇக்கத்து துஸல்லி அலா அஹதிக்கும் மாதாம ஃபி முஸல்லா, உங்களில் ஒருவருக்கு மலக்குமார்கள் பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறார்கள், அவர் தொழுமிடத்தில் இருக்கும் நேரமெல்லாம். ஃபி முஸல்லான்றது வீட்டிலுள்ள முசல்லா இல்லை, பள்ளியில் ஜமாத தொழுறது சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் தொழுமிடத்தில், மாலம் யுஹ்தி, அவர் வந்து தொழுத பிறகு தொழுத வந்து எல்லாத்தையும் குறிக்கும், மாலம் யுஹ்தி, உழு முறியாத வரைக்கும், உழு முறியாமல் அவர் இருக்கிறார்னா தொழுகையில் தான் அவர் என்ன செய்கிறார், இருக்கிறார்கள். எப்படி சொல்லுவாங்க தெரியுமா மலக்குமார்கள், அல்லாஹும் இஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவருக்கு பாவங்களை மன்னிப்பாயாக, அல்லாஹும் இர்ஹம்ஹு, யா அல்லாஹ் இவருக்கு கருணை காட்டுவாயாக, யா அல்லாஹ் இவருக்கு ரஹமத்து செய்வாயாக. இப்படி லா யஸாலு அஹதுக்கும் ஃபீ ஸலாத்தின் மா தாமத்தி ஸலாத்து தஹ்பிஸுஹு, இந்த மாதிரி அவர் செய்து கொண்டிருக்கிற அவர் தொழுகையில் இருக்கிற நேரமெல்லாம் மலக்குமார்கள் துஆ கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், தொழுகைதான் அவரை தடுத்திருந்தால், எப்படி சொல்றாங்க, அவரை வந்து வெயிட் பண்ண வச்சது தொழுகை தான் என்றிருந்தால், லா யம்னஹு அன் யன்கலிப இலா அஹ்லிஹி இல்லஸ்ஸலாம், விட்டுட்டு போறதுக்கு
தொழுகதா அவரை தடுத்து கொண்டிருக்கிறது என்று இருந்தால் இந்த துவாவை மலக்குமார்கள் என்ன செய்வாங்க? செய்வார்கள். வெயிட்டிங்குக்கு வேற எந்த காரணம் இருக்கப்படாது. அல்ல டபுள் காரணம் உண்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. தொழுகைக்கும் வெயிட் பண்ணுவோம், வாரத்துக்கும் வெயிட் பண்ணுவோம். என்னது இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, வெயிட்டிங்க என்ன காரணமாயிக்கணும், இதுதான் காரணமாயிக்கணும். என்ன ஒரு சிறப்பான விஷயம், மலக்குமாருடைய துவா, அவங்களுடைய பாவ மன்னிப்பு கேட்டல், அவங்களுடைய ரஹமத்தை கேட்டல், அது சாதாரணமாக நல்ல ரெண்டு நோக்கங்கள் கலந்துள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, அது கிடைக்காதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை பார்க்கும். இது பொதுவான செய்தி, இது பொதுவான செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, இந்த பொதுவான செய்திக்கு பின்னால அடுத்த செய்தியை பாருங்க.